கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 2. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. பொய்யான காரியங்களுக்கும் புகழ்ச்சிக்கும் யார் யார் தங்களை உட்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்களின் தூய்மையை கெடுத்து கொள்கிறார்கள். யார் யார் மேற்சொன்னவைகளுக்கு தங்களை விளக்கி காத்து பரிசுத்த சிந்தை உடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களே ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து நன்மையானவைகளையும் தேவனுடைய பார்வையில் மேன்மையானவைகளையும் செய்யும்போது தேவன் நமது பேரில் பிரியமுடையவராக இருப்பார். நற்கீர்த்தியையும் புகழையும் உலக பிரகாரமாக தேடாமல் தேவ ஊழியத்தின் மேன்மையால் அதை உண்மையுடன் தேவனிடம் பெற பிரயாசப்பட வேண்டும். சகோதரிடத்தில் மற்றும் நாம் அன்பை காட்டுவளாக இராமல் சகலருக்கும் முன்பாக சகல நல்லொழுக்கத்துடன் ஜீவிக்கும் சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு தேவன் இருக்கிறார். யோவான் 8:29 என்பதே. ஆமென்.